உட்காரு பாட்டி உட்காருங்க சொல்லு கேளு நான் சாப்பிட்டியா சாப்பிட்டேமா நீ சாப்பிட்டியா அப்பாடா ஒரு வழியா ரவுடி பேபி ஆங்கிரி மூட்ல இருந்து ஜாங்கிரி மூடு கொண்டு வந்துட்டோம் நம்ம பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிடுச்சு இது அப்படியே கண்டினியூ பண்ணுமே அண்ணா எவ்வளவு 100 ரூபாய் சார் நான் थैंक यू சார் ஓகே வரேன் சார் வா அம்மா சம்பந்தி நீங்க சொல்றது சரிதான் அம்மா நான் எதிர்பார்க்கவே ஏய் வாங்க வாங்க அம்மா காதரே பாட்டி வாங்க வாங்க புதுமாப்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா கல்யாணத்துக்கு உங்களை பத்திரிகை வச்சு கூப்பிட்டிருக்கணும் அண்ணா கூப்பிட முடியல எங்களை மன்னிச்சிடுங்க சம்பந்தி ஐயோ என்ன சம்பந்தி கல்யாணம் எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துச்சுன்னு சத்யா எனக்கு எல்லாத்தையும் போன்ல சொன்னா எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல அதுவே சந்தோஷம் அம்மா பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்தாங்க கொடு ரெண்டு பேரும் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க எழுந்திருங்க ஆ குங்குமம் கொடுமா அத்தை வச்சு விடுங்க ஒரு வருஷத்துக்கு தீர்காயசோட இருக்கணும் ஆ சத்யா உனக்கு பிடிச்ச ஐட்டம் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் இவங்க எப்படி யோசிக்கறாங்க நம்ம வாங்குனதா உனக்கு ரொம்ப பிடிச்சது வா அப்பா கிட்ட எப்பவும் அடம் பிடிச்சு வாங்கிட்டு வர சொல்லுவல்ல அது என்னன்னு நீயே சொல்லு பாப்போம் நந்திரியா மொயங்காவா எல்லாரும் முஞ்சில பல்ப் எரியுது இந்த மொயங்கா கூட நமக்கு ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கே ஓ மா குடுமா 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 சீக்கிரம் எடு 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 இரு இரு தர இந்தா மாப்ள உங்களுக்கு சேத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க சேத்தா மொயங்கா ஆ அத்த இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க மொயங்கா மாப்ள மொயங்கா மொயங்கா என்ன மாப்ள யோசிக்கிறீங்க இல்லத இது வீட்ல செஞ்சதா இல்ல கடையில வாங்னதா இதெல்லாம் வீட்ல செய்றதுல மாப்ள நம்ம ஏரியா கூவத்து பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடையில வாங்னது கூவத் நம்ம ஏரியால அதுதான் ஃபேமஸ் இது அங்க தான் வாங்னது இதையா சாப்பிடுறாங்க யாரு நம்ம அழுகு டவுசர் பாண்டி கடையா அழுகு டவுசர் பாண்டியா ஆமாண்டி அதா சம்ம டெஸ்டா இருக்குது ஏங்க அது நாங்க அழுகு டவுசர் அது ஒண்ணால அவ பேபி அவன் எத்த வேணாலும் தோய்ப்பான் ஆனா அவன் டவுசர் மட்டும் தோயவே மாட்டான் சீ அதனால தான் சூப்பரா இருக்கு பாரா மொயங்க சூப்பரா இருக்குமா டவுசர் வேற தோய்க்காம சுஞ்சிட்டானா உள்ள கை விட்டு அத்தை எங்களுக்கெல்லாம் மொயங்கா கிடையாதா உனக்கு இல்லாமையா இந்தா இவளுமா என்னடா நடக்குதுங்க நம்ம தப்பிச்சோம் நல்லா இருக்கா சத்யா ஆ சாப்பிடு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு நல்லா சாப்பிடு சௌமியா உனக்கு இந்த மொயங்கா பிடிக்குமா ஆமா நீ இப்ப மொயங்கா சாப்பிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி கதிர் என்ன அத்தை சொன்னாங்கல்ல அந்த கடைக்கு தான் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உன்ன படிக்கத் கம்ச்சா நல்ல திருத்துறவா சுத்தி மொயங்கா சாப்பிட்டு இருக்க இவன் கலெக்டர் ஆவான்னு நினைச்சேன் கடைசில உன் மொயங்கா கடை தான் வைப்பான் போல இருக்கு இதெல்லாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னே தெரியல நல்ல வேலை இவ சாப்பிடுன்னு சொன்னனால்தான் நம்ம இந்த மொயங்கா பிரச்சனைலன்னு தப்பிச்சோம் இப்படியே எஸ்கேப் ஆயிடும்
மாப்ள நீங்களே சாப்பிடுங்க மாப்ள அதான் எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்தத தான் சோமியா கொடுத்துட்டீங்களே அவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற சொல்லிட்டா அவளே சாப்பிட்டு அதெல்லாம் எப்படி சாப்பிடுறது இல்ல மாப்ள உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு இருங்க இன்னொன்னு இருக்கு என்ன வாமிட் பண்ண வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு இந்தாங்க மாப்ள இருங்க இல்ல அத்த ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை அதனால எனக்கு வேணாம் சத்யா நீ குடுமா இந்தாங்க பேபி அப்படிலாம் சொல்லாத மொயங்கா சாப்பிட்டாலும் ஒன்னா ஆகுது இந்தா இங்க பாசத்துக்கு வர அளவே இல்ல சரி அத நைட் வெச்சுக்கலாம் நீ அப்படியே வெச்சிரு நைட் டெஸ்க்க போறலாம் ஓகேங்க நைட் சாப்பிட்டறலாம் இப்போ நம்ம இதே ஷேர் பண்ணிரலாம் இந்தா இல்ல அத அத்தைட்ட சொன்னேனே எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு நான் அப்புறம் சாப்பிடுங்க சார் சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க சார் சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க சார் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்குங்க நீ கண்டிப்பா மொயங்க கடதன வைக்க போற சிரிக்கிறியா சிரிச்சுக்கோ நீ எல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல நல்லா இருக்குதா அருமை சூப்பரா இருக்கு அப்ப இந்த இன்னொரு வாய் சாப்பிடுறியா சாப்பிடு இல்ல இல்ல ஓகேவா தான் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் நீங்களே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க சாப்பிடுங்க பாட்டி நல்லா சாப்பிடு சொல்லு வந்துறேன் வந்து சாப்பிட்டு அப்புறமா போயிட்டு இருக்கீங்க சாப்பிடுறேன் ஐயோ ஆசியா வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடாம போறாரு அத்தா என்னடி இன்னையே நீங்க எதையும் தொட கூடாது இன்னி சமையல் என்னோடது சரி சரி எல்லாத்தையும் நீயே எப்படி சமைப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அந்த பேச்சியே இங்க இடம் இல்ல இன்னி புல் சமையல் என்னோடது தான் நீங்க அப்படியா போய் உட்காந்து நான் எப்படி சமையறேன்னு பார்த்து கத்துக்கோங்க ஆஹா நான் உன்ன பார்த்து கத்துக்கணுமா ஆமா டார்லிங் அப்படி ஓரமா ஒரு சேர போட்டு உட்காந்துக்கினு வேடிய மட்டும் பாருங்க வயசாச்சுலா வா போனெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட அடுத்தது வாடி பொடின்னு வருவேன் அதுக்கு முன்னாடியே நான் போய் உக்காந்துக்கிறேன் சரியா சரி உக்காந்துட்டேன் போதுமா இதான் நல்ல மாமியாருக்கு அடையாளம் இல்ல இல்ல மோஸ்ட் பாப்புலர் மாமியா இருக்கான அடையாளம் அப்பதான் அடிக்கடி அவார்டு கிடைக்கும் அப்புறம் சமைக்கும் போது இந்த ஐடியா குடுக்கிறேன் அப்படின்லாம் வாய தொடக்கூடாது தொடக்கலமா நான் இப்படியே வாய மூடிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன் வெரி குட் செல்வியே அக்கா நீ என்ன திரும்ப பண்ற சொல்லுங்க இந்த மீனை கொஞ்சம் கழுவி கூட சரிக்கா யா சமையல் அறையில நீ உப்பா சக்கரையா நீ சிக்கனா மட்டனா நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கத பாக்கதான் அத்தையும் பாட்டியும் நான் வர வச்சேன் இப்போ உங்களுக்கு என் மேல இருந்த எல்லா கோவமும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷமா இருங்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உக்காருங்க
சத்யா இவங்களோட நீ உட்கார் சேர்ந்து சாப்பிடு இல்ல இல்ல அத்தை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் நீங்க உட்கார் சாப்பிடுங்க நீங்க மாத்திரை வர போறனோல நான் சாப்பிடுறேன் நீ வா வந்து உட்கார் இந்த சொன்ன கேக்க மாட்டியா உட்கார் நான் தான் சொல்லနေற இருறல நீ உட்கார் சாப்பிடு உட்கார் வா ஏய் என்னடி சம்பந்தி பேர் சொல்லி கூப்பிடுற மரியாதலம பேசுற நல்லா கேளுங்க இப்படி தான் அடிக்கடி மரியாதலம பேசுவா அப்பப்போ போடி வாடின்னு கூட சொல்லுவா நான் இந்த அம்மா பாட்டியான போட்டு குடுறியா ஏய் என்னடி பெரியவங்க கிட்ட மரியாதலம பேசிட்டு இருக்க அரைச்சு பல்லல கட்டிடுவேன் என்ன சம்பந்தி ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க விடுங்க சம்பந்தி இவ்ளோ கொழுப்பறதா இவ இப்படி பேசுவா நீங்க ஏன் சம்பந்தி இவ பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கீங்க இந்த கைய விடுங்க இவ்ளோ என்ன பண்றனு பாருங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவ இப்படி பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நானும் சும்மா இருக்கேன் இவ சந்தோஷமா இருக்கும்போது என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவா அத எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நேரத்துல அவ எனக்கு மாமியார் நான் அவளுக்கு மருமக இல்ல இல்ல நான் அவளுக்கு மக அவ எனக்கு அம்மா இல்ல ஏதோ ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு சம்பந்தி இருக்கட்டும் சம்பந்தி அதுக்காக இப்படி வயசுல மூத்தவங்களே மரியாதை இல்லாம பேசுறது ரொம்ப தப்புமா நான் அதை தப்பா எடுத்துக்கிட்டதன தப்பு எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் இத பாருங்க நீங்க என் மருமகளே எதுவும் சொல்லாதீங்க அவ எப்பவுமே என்ன சந்தோஷமா வச்சிக்கிறா அதனால அவ என்ன எப்படி கூப்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் நீ என்ன எப்படி வேணாலும் கூப்டுக்க செல்லும் சரி டி டார்லிங் நீ உட்கார் உட்கார் நல்லா சாப்பிடு சாப்பிடு இந்தோ பாரு மறுது ஏங்க எதுக்கு என் செல்லத்தை இப்படி முறைக்கிறீங்க உட்காருங்க சேர்மா உட்கார்மா சாப்பிடுமா என்னமா நீயே செல்வி போய் எல்லாத்தையும் எத்தனை போ சரி சாப்பிடுறீங்களா ஏங்க சாப்பிடு சாப்பிடுன்னு அவங்கள மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க இல்ல நான் பரிமாறிட்டு அப்புறமா தான் சாப்பிடுவேன் என்னது பரிமாற போறீங்களா அத்தையும் பாட்டியும் நான் டெய்லி வீட்டுக்கு வராங்க அவங்களே எப்பயாவது ஒரு வாட்டி தான் வராங்க அவங்க கூட கண்டிப்பா நீ உட்கார்ந்து சாப்பிட வாங்க வாங்க வேணா நீ முதல்ல நீங்க முதல்ல உட்காருங்க நான் முதல்ல பரிமாறறேங்க அதனால நீங்க உட்காருங்கங்க பெரிய கிட்டனேங்க நீங்க முதல்ல வாங்க வாங்க நான் உங்க பேபி நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேன் நீ ஒரு நிமிஷம் நிமிஷம்
எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா எனக்கு? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையல சாப்பிட்டு உன் புருஷனும் உன் மாமியார் வீட்டுக்காரங்களும் டெய்லி என்னத்தான் திட்ட போறாங்கன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருப்பா. எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு நல்லா சமைக்கிற, அதுக்குள்ள எப்படி கத்துக்கிட்ட? பாட்டியே, நீ சமையல் ராணி, அம்மா சமையல் இளவரசி. உங்க ரத்தம் தானே எனக்குள்ள ஓடுது. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பாட்டியே. அம்மா, நான் கொஞ்ச நேரம் மடியில பத்துவா. இப்போ உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நீ அங்க போய் எப்படி வாழ போறேன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய கவலையாவும் இருந்துச்சு. ஆனா உன் பாட்டி, நீ கவலைப்படலாம் தேவையில்லை. நீ வேணா பாரு, என் பேத்திக்கு பெரிய இடத்துல கல்யாணம் ஆகி நம்ம பெருமைப்படுற அளவுக்கு வாழ்வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் உங்க பாட்டி அப்படி சொல்றாங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்ப அதுதான் நடந்திருக்க. உனக்கு இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் ஆகி அதுவும் மாமியார் மிச்சர மருமகளா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உடுமா உடுமா, என்ன ரொம்ப புகழாத, எனக்கு கூச்ச பாருதுல. கொஞ்சம் அவனா? இல்ல, போட்டு குடுத்துட்டாரான்னு கேக்குறேன். எந்த கேப்ல எல்லாம் உண்ணாண்டு சொன்னாரு? அது மட்டும் இல்ல, கோவில்ல நடந்த விஷயத்தையும் சொன்னாரு. ஊரு ஆயிரம் பேசும், இதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லிட்டு தெரியறவங்க ஊருக்கு நாலு பேர் இருக்கதான் செய்வாங்க. இங்க பாரு, என்னையே எடுத்துக்கோ. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சுதான் குழந்தைய பிறந்துச்சு. குழந்தை பிறக்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்கற வரம். அத நினைச்சலாம் நீ வருத்தப்படாத. மாப்பிள்ள உன்ன தப்பா நினைச்சாதான் நீ கவலைப்படணும். மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. நீ வருத்தப்படுறேங்கிறத தெரிஞ்சுதான் மாப்பிள்ள எங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னாரு.